வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அவன் தமிழ் சேனல். சபரிமலை பக்தர்களுக்கு பல்வேறு அப்டேட்களை வழங்கி வந்த நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்துடலாம். அதாவது ஆருத்ர தரிசனம்னா என்ன, சிவபெருமானுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கும் இதுக்கு என்ன சம்பந்தம், அதேபோல் பெண்கள் தங்கள் கணவனுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்க வேணும் என்பதற்காக இந்த நாளில் திருவாதிரை விரதம் எடுப்பாங்க. உத்தரகோசம் மங்கை கோவிலில் மரகத லிங்கத்திற்கு ஒரு சிறப்பான விசேஷமாக கொண்டாடப்படுது. அது என்ன அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு சிறப்பு கொண்டிருக்கு. மார்கழி மாதம் இறை வழிபாட்டுக்குன்னு ஒதுக்கப்பட்ட மாதம்னே சொல்லலாங்க. வைணவ கோயில்களில் வைகுண்ட ஏகாதசி விழாவை பகல் 10 ராப்பத்துன்னு கொண்டாடப்படுது. அதே வேளையில் சிவாலயங்களில் ஆருத்ர தரிசன விழாவும் கொண்டாடப்படுது. தமிழ் மொழியில் திருவாதிரன் சொல்லப்படுற நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆருத்ராங்கிற பெயர் சூட்டப்படுது. அந்த வகையில் மார்கழி மாத திருவாதிர நட்சத்திர நாளில் எல்லா சிவாலயங்களிலும் ஆருத்ர தரிசனம் சிறப்பாக நடைபெறுது. சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரையானது பற்றி புராண செய்திகள் இருக்கு. உலக புகழ் பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் வருடந்தோறும் ஆனி மாதத்தில் திருமஞ்சனமும் மார்கழி மாதத்தில் ஆருத்ர தரிசனமும் தொன்று தொட்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருது வழக்கங்க. அதிலும் குறிப்பாக உத்தரகோசம் மங்கை கோவிலில் ஆருத்ர தரிசனத்தின் போது பச்சை மரகதல் நடராஜர் மீது பூசப்பட்டிருக்கும் சந்தனத்தை எடுத்துட்டு அபிஷேக ஆராதனை நடைபெறுங்க. இந்த ஒரு நாளில் மட்டும்தான் இந்த மரகத நடராஜர் சந்தன காப்பு இல்லாமல் தரிசனம் செய்ய முடியும். கொரோனா தொற்று காரணமாக பக்தர்கள் யாரும் கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கலைங்க. அது மட்டும் இல்லாமல் ஆருத்ர தரிசன விழாவில் தினமும் நடக்கக்கூடிய நிகழ்வின் போது பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதி இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இருப்பினும் உற்சவ நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் பக்தர்களுக்கு சுவாமி தரிசனம் செய்ய கோயில்களுக்கெல்லாம் அனுமதிக்கப்படுறாங்க. திருவாதிரை விரதம்ங்கிறது தீர்க்க சுமங்கலி வரமளிக்கும் விரதம் என்று சொல்லப்படுது. இந்த நாளில் சுமங்கலிகள் தங்கள் தாலியினை மாற்றி சிவபெருமானை வழிபட்டாங்க அப்படின்னா தங்களின் கணவருக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கும்னு நம்பப்படுது. இந்த விரதத்தை மாங்கல்ய நோன்புன்னு சொல்கிறாங்க. இந்த நோன்பு நாளில் திருவாதிரை கழிபடைத்து சாப்பிடலாம். ஆருத்ர தரிசனம் பார்க்க சிவாலயங்களும் சென்று வழிபடுவது மிகவும் நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் நிற்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ.